வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தன் ரோபினி தன் ரோபன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணத்தை விடுவிக்கும் ஆவணத்தில் ஒப்பமிட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. சங்கு சின்னத்தை கோரிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் கடிதம். இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் புதிய அரசுடன் பேச்சு. தமிழக அமைச்சரவையில் மாற்றம். செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நால்வர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம். ஹசன் நஸ்ரல்லாவின் மரணத்துக்கு நிச்சயமாக பழி வாங்குவோம். ஈரான் ஆன்மீக தலைவர் சபதம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதியொதுக்கப்படாத நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவையான 11 பில்லியன் ரூபாய் நிதியை விடுவிக்கும் ஆவணத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையொப்பமிட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தகவல் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பணிகள் குறித்த கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பூர்வாங்க ஏற்பாடுகள் குறித்து நேற்று இருவர் கலந்துரையாடல்கள் ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வகையில் தமக்கு சங்கு சின்னத்தை வழங்குமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் பொது கட்டமைப்பாக குடிசார் அமைப்புகளுடன் இணைந்து அரிய நேத்திரனை தமிழ் பொது வேட்பாளராக களம் இறக்கியிருந்தது. குறித்த சுயேட்சை குழுவுக்கு சங்கு சின்னமாக வழங்கப்பட்ட நிலையில் தேர்தலில் போட்டியிட்டு 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள் தமக்கான சின்னத்தை கோரி விண்ணப்பிக்க முடியும் என்ற ஒரு விதிமுறையின் கீழ் குறித்த கோரிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர் தெரிவித்தார். இதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே குத்துவிளக்கு சின்னத்தை பயன்படுத்தியிருந்த போதிலும் சங்கு சின்னம் தற்போது மக்கள் மத்தியில் அறியப்பட்டுள்ளமையினால் அந்த சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு கூட்டணியில் பலரும் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணையுமாறு இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த அழைப்பை வரவேற்பதாக தமிழ் தேசிய இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. தென்னிலங்கை புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கும் நிலையில் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் அரசியல் தந்திரோபாயங்கள் மூலமாக தமிழர்களின் நீண்டகால அபிலாசைகளை நிறைவு செய்யக்கூடிய வழிமுறைகளை ஒற்றுமையுடன் கையாளும் நிலை உருவாக்கியுள்ளதாக தமிழ் தேசிய இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. இதனால் தமிழர்கள் ஒரே அணியில் ஒன்றுபடக்கூடிய தேவை உள்ள நிலையில் இளைஞர்களின் வகைபாகத்தை அரசியலில் உறுதிப்படுத்தி ஜனநாயக வழிகளை கையாள்வதற்கு இளைஞர்களை பலப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாக அந்த பேரவை கூறியுள்ளது. எனவே வெவ்வேறு காரணங்களுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒன்றிணையுமாறு இலங்கை தமிழரசு கட்சி விடுத்த அழைப்பை வரவேற்பதாக தமிழ் தேசிய இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஆளுமையுள்ள ஊழலுக்கு எதிரான தமிழ் தேசிய சிந்தனையுடைய இளைஞர்களுக்கான சரியான வகைபாகங்களை வகுத்து தமிழரசு கட்சி செயற்படுமாக இருந்தால் ஒற்றுமைக்கான அழைப்பை பரிசீலிக்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்காவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் 4 தேதி இலங்கைக்கு ஒரு நாள் விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.
இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் ஊடாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். இவர் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராமேஸ்வரத்தில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்கள் காங்கிசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிளிநொச்சி பூநகரி சோலை பல்லவராயன்கட்டு கிராமத்தில் பெண்ணொருவர் வாழ்வாதாரமாக வளர்த்து வந்து 11 ஆடுகளும் ஒரு குட்டியும் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளது. பூநகரி சோலை பல்லவராயன்கட்டை கிராமத்தில் நேற்றைய தினம் பட்டியில் நின்ற ஆடுகளுக்கு வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன உரம் கலக்கப்பட்டமையினாலேயே ஆடுகள் உயிரிழந்துள்ளதாக அவற்றின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அயல் வீட்டில் உள்ள ஒருவரே இந்த செயலை செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினருக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இறந்த ஆடுகளை பார்வையிட்டுள்ளனர். எனினும் காவல்துறையினர் எந்தவொரு நடவடிக்கையினை மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளார். தமிழகத்தில் புதிய அமைச்சர்களுக்கான பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் செந்தில் பாலாஜி, நாசர், கோவிசலியன், ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு கவர்னர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு, திமுக அமைச்சர்கள் திருமாவளவன், வைகோ, செல்வ பெருந்தகை, முத்தரசன், வேல்முருகன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com மற்றும் இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.